வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவியல் ரெசிபி. எல்லா காய்கறியும் வச்சு எப்படி அவியல் பண்ணலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல்ல இதுக்கு நம்ம துருவின தேங்காய் வந்து எடுத்துக்கிறோம். எப்போவுமே வந்து தேங்காயை வந்து துருவி எடுத்துட்டா அவியலுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா வரும் அது. ஸோ அப்புறம் அதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம். அப்புறம் 9-10 வந்து கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து எல்லா காயும் எடுத்துட்டுருக்கேன். வாழைக்காய், சவுச்சவ், கேரட், வெள்ளை பூஷணிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கத்திரிக்காய் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ போட்டுக்கலாம், சேனை போட்டுக்கலாம். இதோடு நான் 2 கப்பு தண்ணி விட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சுட்டு நல்லா இதை வந்து குக் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக சில பேர் ப்ரெஷர் குக் பண்ணுவாள். ப்ரெஷர் குக் பண்ணினோன்னா இதை வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப குழஞ்சு உரு தெரியாத போயிடும். அப்புறம் அவியலில் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ நான் யூஸ்வலாக ப்ரெஷர் குக் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இப்படியே வந்து நம்ம வேக வச்சுடலாம். இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சோம்னா இது வந்து நல்லா வெந்து போயிடும். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம வேக வைக்கலாம். ஸோ பீன்ஸு, கேரட்டு எல்லாமே வந்து நான் இதில் போட்டிருக்கேன். முருங்கைக்காய், சவுச்சவ், வெள்ளை பூஷணிக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். நடுவில் நடுவில் ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 8-10 நிமிஷத்தில் நல்லா வெந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் சாஃப்டாக நம்மளுக்கு வெந்தாச்சு. ஸோ இப்போவே வெந்தால் தான் உண்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வேக வைக்க முடியாது. ஸோ எல்லாமே முருங்கைக்காயெலாம் வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதோடு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணலைன்னா அவங்க பரவாயில்ல, ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட அரைக்கும் போது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் நன்னா. இது 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். யூஸ்வலாக எங்கள் பாட்டியெல்லாம் கருவேப்பிலையை உருவாதக்கி அப்படியே அந்த ஈர்க்கோடு அப்படியே வந்து போடுவோம். அதுதான் அவியலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஸோ நான் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுண்டு அதில் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து ஃபுல்லாக கருவேப்பிலை அப்படியே இல்லை, அதனால் நான் வந்து இப்படி தான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சுடலாம். ஸோ தயிர் வந்து யூஸ்வலாக சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சேர்ப்பா, சில பேர் இதிலேயே போட்டு கொதிக்க வைப்பா. ஸோ நான் வந்து அடுப்பை அணைச்சிட்டு 2 டேபிள்ஸ்பூன் புளிக்காத திக்கு தயிர் வந்து இதில் விட்டுருக்கேன். சில பேர் வந்து கொஞ்சமாக பால் தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட விடுவா. ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி விட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக தயிர் கூட விட சில வாட்டி விடக்கூட மாட்டேன், ஏன்னா அது வந்து ரொம்ப புளிச்சு போயிடும் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ அவியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுத்து. இதை நம்ம புளியோதரையோடையோ அடையோடையோ இல்லை எந்த கலந்து சாதமாக இருந்தாலும் அதோடு நம்ம பரிமாறலாம். இப்போ வெத்த குழம்புக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவியல். ஸோ இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.